ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஜெயசுரதி அம்மா கிச்சன். இன்னைக்கு வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து சமைக்கிறோம் எடுத்துக்கோங்க. அதை நாளை காலையில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னா, அது என்னது, ஃப்ரான் கிரேவி. சரியா, சாதம் வந்து வச்சுட்டேன், சாதம் வெந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வச்சு காமிச்சாச்சு. மீன் குழம்பு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி தந்துட்டேன். அப்படி தானே மீன் குழம்பு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சாதம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, ஃப்ரான் கிரேவி வந்து வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 1 கிலோ ஃப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சது, 1 கிலோ ஃப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சது வந்து எடுத்துருக்கோம். சரியா, இதில் வந்து இப்போ நம்ம 1/2 kg தான் வந்து சமைக்க போகிறோம், இன்னொரு நாள் வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 4-5 onion வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 1 தக்காளி கட் பண்ணிக்கிடணும். தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, ஃப்ரானு, அதுக்கப்புறம் 1 பெரிய உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 1 தக்காளி, அதுக்கப்புறம் 4-5 onion. சரியா, பெரிய பல்லாரி இது பண்ணணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஆமாம், இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இஞ்சியும் கொஞ்சம் பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மல்லித்தூள், வத்தல் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சீரகம் வந்து வச்சு அரைச்சிக்கிடணும். இது வந்து மசாலாவுக்கு. சரியா, சிலர் வந்து தேங்காய் போட்டு கூட்டு மாதிரி வைப்பாங்க. கிரேவிக்கு வந்து தேங்காய் போடக்கூடாது. இதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் ஃப்ரானையும் போட்டு வதக்கி லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை, கொத்தமல்லி ஆச்சு, மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்கணும். அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு உள்ளே வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அப்படின்னா, ரைஸ் பிராண்ட் ஆயிலில் சமைச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த ஆயில் வந்து ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போடணும். இதில் வந்து கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து வெட்டிட்டு போயிடும். சிந்தாமல் சிதறாமல் போடுங்கள், பொருட்களை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அப்புறம் நல்லா கொஞ்சம் கலர் செஞ்ச அளவுக்கு இன்னும் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் அதில் போட்டு வதக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு தக்காளியையும் சேர்த்து வதக்கணும். அதுக்கு டைம் எடுக்குள்ள அதுக்குள்ளே வந்து வெங்காயமும் நல்லா ரோஸ்டட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரானை போடணும். ஃப்ரான் வந்து ஈஸியாக குக் ஆயிடும். பாருங்க, அதனுடைய கலர் நல்லா மாறிட்டு பாருங்க. வெங்காயத்தினுடைய கலர் கொஞ்சம் மாறிட்டா இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, அதை வந்து நம்ம உள்ளே போடுறோம். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வதக்கணும். அப்புறமா தக்காளி பழத்தையும் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க உருளைக்கிழங்கு போடாமே போடலாம். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குங்கிறதுனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம உப்பு போடணும். உப்பு, உப்பில்லா பண்டம் உப்பையிலே, உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வந்து இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் அப்படியே சுண்டி வந்துட்டு பாருங்க, வதங்கி வந்துட்டு. இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம். ஃப்ரான்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே நல்லா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா என்ன பண்ணணும், கொஞ்சம் சுருங்கணும். இப்போ அப்படியே பச்சையாக போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே சுருங்கி ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கிண்டணும். வந்து இதில் நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. எண்ணெய் மொதல் ஊற்றி வதக்கினால அந்த எண்ணெயும் அதிலிருந்து இந்த ரால் அப்புறம் அந்த வெங்காயத்துலேருந்து ஊறுற அந்த சார்லேருந்து இவ்வளோ தண்ணி ஊறி இருக்கு. அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம்.
அப்படியே இந்த இதுலேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வரும், அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும். இப்போ நான் இதில் வந்து என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சிக்கன் மசாலா இருக்கு பாருங்கள், இது வந்து ரால் கிரேவிக்கு செம டேஸ்ட்டு கொடுக்க மாட்டுக்கோங்க, நான் இது தான் போடுவேன், அதனால் இதை போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோவுக்கு 1 பாக்கெட் தட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மசாலா குழம்பு மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போடணும் இதில். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் இதில் போட்டு நல்லா நச்சிட்டு கல் குழம்புல விழுந்துச்சு. ஒரு கையிலேயே வச்சுட்டு வேலை பார்க்கணா அது வந்து விழுந்துருது. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் இதில் போட்டாச்சு, அப்படியே அங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதில் நான் ஒரு தண்ணி கூட சேர்க்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை ரால் கிரேவிங்கெலாம் தொக்குன்னு சொல்லலாம், தொக்கு அப்படியே கெட்டு போகாமல் ஊறுகாய் சொல்லுவோம்ல, நம்ம ஊறுகாய் போடுவோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேக மோட்டில் தண்ணி நிறைஞ்சிட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்படியே அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அப்படியே கிரேவி நல்லா வெந்துட்டு, இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். ரால் கிரேவி ரெடி. சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரால் தொக்கு வச்சாச்சு, அப்புறம் சாதம் வச்சாச்சு. ஸ்னேகா வந்து பிரகனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரியோட இந்த விலாகை வந்து நிறைவுபடுத்தலாம் சரியா. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னால், பென்சிலும் ரப்பர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சரியா. அப்போது பென்சில் வந்து ரப்பரை பார்த்து கேட்டுச்சான், பென்சிலும் ரப்பரும் தானே சொன்னேன், ஆமாம் பென்சிலும் ரப்பரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து பென்சில் வந்து ரப்பரை பார்த்து சொல்லித்தான், எனக்கு உன்னைய பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். உடனே அது எதுக்கு அப்படின்னு சொல்லித்தான், இல்லை நான் வந்து தப்பு தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னா நீ தானே வந்து அதை வந்து அழிக்கிற அப்படின்னு வந்து சொல்லித்தான். ஆமாம் அது என் கடமை அப்படின்னு வந்து ரப்பர் சொல்லித்தான். அப்போ அது சொல்லித்தான் பென்சில் சொல்லித்தான், இல்லை அது இல்லை நீ வந்து ஏன் தவறை வந்து அழிக்கிறங்கும் போது நீ வந்து கரையிற, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பென்சில் வந்து ரப்பரை பார்த்து சொல்லித்தான். உடனே ரப்பர் சொல்லித்தான், நீ அதுக்கெலாம் வந்து வருத்தப்படாத சரியா, அது என் கடமை தான். இன்னொன்று, உன்னுடைய தவறுகளை வந்து நான் வந்து அழித்து திருத்தும் பொழுது நான் வந்து கரையிறதை பற்றி நான் கவலைப்படலை, நம்மளால் ஒருத்த வந்து திருத்தப்படுறான் அப்படின்னு வந்து நான் சந்தோஷந்தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலை பார்த்து சொல்லித்தான். இந்த இடத்துல ரப்பர் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களை, பென்சில் அப்படின்னா நாம தான். நம்மளுடைய தவறுகள் காலம் காலமாக நம்ம வந்து எவ்வளவுதான் தவறு செய்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மளுடைய தவறை திருத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை வந்து அவர்கள் கரைத்து கொண்டு நம்மளை மேல் நோக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நியதி. சரி ஓகே, மணி வந்து 10 மணி ஆகப்போகுது, நானும் சாப்பிடணும், சாப்பிட வேண்டியிருக்கு. என் வாரத்தில் ஒரு நாள் வந்து அரும்பு வாங்குவேன், இன்றைக்கும் வந்து வாங்கியிருக்கேன், இதை கெட்டணும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நேரம் கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சரித்து பாப்பா கூட போய் படுக்க வேண்டியதான், தூங்க வேண்டியதான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான், மாரல் ஸ்டோரி. பாய் நண்பர்களே, டேக் கேர்.